வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல தக்காளி ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கூட வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, வெறும் அப்பளம் இருந்தா கூட போதும், சூப்பரா வந்து எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க. இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறேன், ஆனால் உங்ககிட்ட அப்படி நாட்டு தக்காளி இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு வந்து நாட்டு தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காம நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு முறை வடிகட்டிடுவோம். இப்போ இதில் ஒரு சின்ன உருண்டை புளி கரைச்சி சேர்த்துருங்க. நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் புளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் துரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து மிளகு வந்து கொஞ்சம் கூட சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, காரம் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 4-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காமல் 1/4 அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்ச மசாலாவை வந்து இதில் சேர்த்துருவோம். இப்போ இதை அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இதெல்லாம் ஏற்கனவே வறுபட்ட பொருள் தான், அதனால் வந்து லைட்டாக வதக்கினா போதும். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து இதில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புளித்தண்ணியை வந்து இதில் சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள் இது நல்லா திக்காக இருக்குது. இப்போ நான் வந்து இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. ரசம் செய்யும்போது கொதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கொதி வந்துருச்சுன்னா டேஸ்ட் போயிடும் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நுரை அப்படி ஃபார்ம் ஆகிட்டே வரும். இந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதில் நல்லா நுரை ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஒரு கொதி வர்றதுக்கு ஜஸ்ட் முன்னே வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம தக்காளி ரசம் ரெடி. இது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது சாதம் கூட மட்டும் இல்லைங்க, இட்லி கூட இல்லைன்னா வடை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.